விரட்டப்பட்ட சைத்தான்களின் பிடியை விட்டு பாதுகாவல் தேடியவனாகவும் அகில உலகத்தையும் படைத்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தும் அந்த வல்லவனான நாயகனான அந்த அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த உரையை துவக்கம் செய்கிறேன். முதல்ல என்னை பற்றி ரெண்டு வார்த்தையை சொல்லிக்கிறேன். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைகளே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம தமிழில் இருக்கிறது. அதை தான் இறைவன் சொல்லுகிறான், படைத்த ஒவ்வொரு மனிதர்களையும் நான் முஸ்லீமாகவே படைக்கிறோம், அவன் அவர்களின் சைத்தானை பின்பற்றும் அவர்களின் பெற்றோர்களால் அவர்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள் என்று திண்ணமாக அவனது கட்டளையில் சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே நான் பிறவியில் ஒரு முஸ்லீமாக பிறந்தாலும் என்னுடைய தாய் தந்தையரால் நான் அவர்களால் பின்பற்றி வந்த சிலைகளை நான் வழிபட்டு இது தவறுதான் என்று எனக்கு நானே உணர்ந்தது. ஒரு 50 வயசில் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய தேடல் இருந்தது. அப்படின்னு பார்க்க போனால் ஒரு 41 வருஷத்துக்கு பிறகு தான் நான் இறைவன் ஒருவன் தான் என்பதை சிந்திக்க உணர்ந்தேன். அதற்கு முன்னாடி நான் அப்படியே எங்கள் மூதாதையர்கள் பின்பற்றியே தான் வாழ்ந்து வந்தேன், அதை பின்பற்றி தான் வாழ்ந்து வந்தேன். அல்லாஹ்வுடைய நம்மளை படைத்த அந்த இறைவனுடைய கிருபையினால் எனக்கு 50வது வயதில் அந்த மார்க்கம் எனக்கு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. முன்பு நான் இஸ்லாத்திற்கு வராத போது என்னுடைய பெற்றோர் எனக்கு வைத்த பெயர் ஆறுமுகம். அல்லாஹ்வுடைய கிருபையினால், அந்த ஏக இறைவனுடைய கிருபையினால் இப்பொழுது அப்துல்லாவாக உங்களிடம் இந்த உரையை சமர்ப்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் என்ன தலைப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது இறைவன் வந்து தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லுகிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, படைத்த என்னையே வணங்குங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள், என் பாதியை என்னுடைய கட்டளையை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள். அதாவது என்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வாழ்ந்த வழிமுறையை பின்பற்றி வாழுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கம் தரேன் அப்படின்னு இறைவன் வந்து குர்ஆனில் பல இடங்களிலே தன் கட்டளையை பதிவு செய்கிறான். ஆனால் சைத்தானோ என்ன செய்கிறான் அப்படின்றால், அது மனதில் போட்டு அவர்களை வழித்திருப்புகிறான். அதுதான் இறைவன் சொல்கிறான், என்னால் விரட்டப்பட்ட சைத்தான்களின் பிடியில் நீங்கள் சிக்கிவிடாதீர்கள், என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று. அப்போ அந்த ஒரு கான்செப்டில் இப்போ இறைவன் கொடுத்த கட்டளைகளை சில உதாரணங்களோடு நான் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் முன்னாடியே நான் சொல்கிறேன் நான் இப்போ வாசிக்கிறேன். அதாவது இறைவன் சொல்கிறான், உண்மையான அழைப்பு பிரார்த்தனை, அதாவது அழைப்பு என்பது பிரார்த்தனை, ப்ரேயர் துவா அப்படிலாம் சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி உண்மையான அழைப்பு பிரார்த்தனை அவனுக்கே உரியதாகவும், எவர் அவனை அன்றி, அதாவது படைத்தவனை அன்றி மற்றவர்களை அழைக்கின்றார்களோ, மற்றவர்கள் என்ற யார், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மண் அதே சிலைகளையும் சூரியனையும் சந்திரையும் அவன் படைப்புகளை அழைக்கின்றார்களோ, அவர்கள் இவர்களுக்கு எவ்வித பதிலும் தரமாட்டார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்திப்போரின் உதாரணம். இப்போ அல்லாஹ் அல்லாத இப்போ மற்ற சிலைகளையும் மற்றவங்களையும் பிரார்த்திக்கிறாங்க இல்லையா, அதற்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் கொடுறான். எப்படின்னா, தண்ணீர் தன் வாய்க்கு தானாக வந்தடைய வேண்டும் என்று தன் இரு கைகளையும் விரித்து ஏந்தி கொண்டு இருப்பவனை போல இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கையை ஏந்திக்கிட்டு வெற்றி இடத்துல போயிட்டு கையை ஏந்தி எனக்கு தண்ணி வரும்னு நீங்கள் கற்பனை என் பேரில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா தண்ணி தானாக வந்துருமா, அது போல இருக்குது. நீங்க படைத்த என்ன விட்டுட்டு என்னால் படைக்கப்பட்டவர்கள் வணங்குறீங்க, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்களா என்று இறைவன் வந்து பகிரங்கமாக சொல்லுகிறான். இவன் அல்லாது, அதாவது அல்லாஹ் அல்லாது, அது வாயை அடைந்து விடாது. இன்னும் காஃபிர்களின் பிரார்த்தனை, காஃபிர்கள் என்றால் இங்கே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், ஓர் இறைவனை மறுப்பவர்கள், அந்த காஃபிர்களின் அந்த ஓரிறை நிராகரிப்பாளர்களின் பிரார்த்தனை
வழிகேட்டில் இருப்பதே தவிர வேறில்லை அப்படின்னு இறைவன் சொல்லுகிறார். இன்னொரு விஷயத்தில் இறைவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, இன்னொரு அவனுடைய அவன் சொன்ன வாக்கு என்னன்னா, எவர் தம் இறைவனின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது அழகிய நன்மையாகும். இறைவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அழகிய நன்மை. இன்னும் எவர் அவனது கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுடைய கட்டளை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களுக்கு பூமியில் உள்ள பொருட்கள் யாவும் சொந்தமாக இருந்து, இந்த பூமியில் அகில உலகமும் அவனுக்கே சொந்தமாக இருந்தும், அத்துடன் அதை போன்ற 800 பாகமும் அதே போல 800 பாகமும் அவரிடம் இருந்தும், மறுமையின் வேதனையிலிருந்து தப்பிக்கொள்ள அவற்றை எல்லாம் மீட்டு பொருளாக கொடுத்து விடவே விரும்புவார்கள். இப்போ அவன் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் அத்தனை உங்களுக்கு சொந்தமாக இருந்தோம், அதே போல 800 மடங்கு உங்களுக்கு சொந்தமாக உங்கள் கையில் இருக்குது இருந்தோம், அல்லாஹ் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனையிலிருந்து நீங்கள் அந்த 2 இரட்டிப்பு மடங்கு சொல்கிறான் இல்லையா, அதையே நீங்கள் கொடுத்தாலும் உங்களுடைய தண்டனைக்கு அது என்ன ஆகாது, அது பலன் தராது அப்படின்னு சொல்கிறான். மிகவும் அவர்களுக்கு கேள்வி கணக்கு மிகவும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவர்கள் தங்கும் இடம் நரகமே ஆகும், அது மிகவும் கெட்ட புகலிடமே ஆகும் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் விவரிக்கின்றான். இவர்கள் தங்களுடைய இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணமாவது, இன்னொரு உதாரணமும் சொல்கிறான். அவன் பல உதாரணங்களை சொல்கிறான், அதில் ஓரிரு உதாரணங்களை மட்டுமே உங்களிடம் நான் சொல்கிறேன். இவர்கள் தங்களுடைய இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணமாவது, அவர்களுடைய செயல்கள் சாம்பல் போன்றவை, அவர்கள் எப்பேற்பட்ட செயல்கள் நற்செயல்கள் செய்தாலும் அது சாம்பல் போன்றவையே. புயல் காற்று கடினமாக வீசும் அந்நாளில் அச்சாம்பல் வந்து என்னாகும், காற்று அடித்து கொண்டு போய்விடும், சாம்பலை காற்று அடித்து போய்விடும். அவ்வாறே தாங்கள் சம்பாதித்த பொருட்களில் எதன் மீதும் அவர்களுக்கு அதிகாரம் இராது, இதுவே வெகு தூரமான வழிகேடாகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் எவ்வளவான, அதாவது இறைவனை படைத்த இறைவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவைகளை வணங்கி, படைத்த இறைவனை விட்டு படைக்கப்பட்டவைகளை வணங்கி செயல்படுபவர்கள் அனைவரும் இந்த மாதிரி உதாரணத்தினால் அவன் விளக்குகின்றான். அன்றியும் அனைவரும் வெளிப்பட்டு மறுமை நாளில் அல்லாஹுவின் சமூகத்தில் நிற்பார்கள். அல்லாஹுவின் சமூகத்தில் மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, மறுமை நாள் என்றால் இறப்பிற்கு பிறகு, அதாவது வந்து வாழ்வே இல்லை, இறப்புதான் முடிவு என்று நினைக்கிறார்களே, அதுவல்ல. இறைவன் காட்டி தந்த வழி என்னவென்றால், இறப்பிற்கு பிறகு ஒரு நிரந்தரமான வாழ்வு உண்டு, அந்த நிரந்தரமான வாழ்வு தான் மறுமை என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த மறுமை என்பது நன்மை செய்வர்களுக்கு, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றி நடக்கப்பவர்களுக்கு சொர்க்கமாக அமையும். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றி வாழாத அவர்களை நிராகரிப்பவர்களுக்கு அது நரகமாக அமையும் என்றும் இறைவன் சொல்கிறான். அன்றியும் அனைவரும் வெளிப்பட்டு மறுமை நாளில் அல்லாஹுவின் சமூகத்தில் நிற்பார்கள். அந்த மறுமை நாளில் இவர்கள் எல்லாம் இப்படி வந்து நிராகரிக்காதவர்கள் எல்லாமே வந்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நிற்பார்கள். அப்போது இவ்வுலகில் பலகீனமாக இருந்தவர்கள் இவ்வுலகில் பெருமை அடித்துக் கொண்டவர்களை நோக்கி, அதாவது இந்த உலகத்தில் பெருமை அடித்துக் கொண்டவர்களை நோக்கி இந்த பலகீனமாக இருந்தார்களே, அவர்கள் கேட்பார்கள், நிச்சயமாக நாங்கள் உலகில் உங்களை பின்தொடர்பவர்களாக இருந்தோமே, நீங்க சொன்ன வழி நீங்க உங்களை பத்தி தான் பின்பற்றி இருந்தோமே, இப்போது நீங்கள் அல்லாஹ் வழங்க இருக்கும் வேதனையிலிருந்து எதையேனும் எங்களை விட்டு தடுக்க முடியுமா, உங்களை நம்பி நான் உங்களை பின்பற்றி இருந்தவுமே, இப்போ அல்லாஹ் எங்களுக்கு தண்டனை கொடுக்க போறானே, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களால் அவனிருந்து பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார்கள். அதற்கு அந்த அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் இந்த சிலை பேசும், யார் எதாவது வணங்கலங்கள் அது பேசும், மரம் பேசும், சூரியன் பேசும், சந்திரன் பேசும் அப்படி. அப்ப எவர்களெல்லாம் எதை வணங்குகிறார்களோ அது அங்கு பேசும். அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போது நீங்கள் அல்லாஹ் வழங்க இருக்கும் வேதனையிலிருந்து
எதையேனும் எங்களை விட்டும் தடுக்க முடியுமா என்று அந்த பலகீனர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது வழியை காட்டினால் நாங்கள் அவ்வழியை உங்களுக்கு காட்டுவோம். அல்லாஹ் எங்களுக்கு காட்டினாதான் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்றான். தப்பிக்க வழியை அன்றி வேதனையை அஞ்சி நாம் பதறி கலங்கினாலும் நாம் பதறி கலங்க அவங்க சொல்றாங்க, சமாதானம் பண்றாங்க. அதாவது நீங்க பதறி கலங்கினாலும் அல்லது பொறுமையாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுதான் கிடைக்க போறது, அல்லாஹ்வுடைய தண்டனை அப்படின்னு அவங்க சமாதானப்படுத்துறாங்க. யாரு? அந்த வழி கெடுத்தவர்கள். வேறு புகலிடமே நமக்கு இல்லையே என்று கை செய்தப்பட்டும் கூறுவார்கள் அப்படின்னு சொல்றார். தெள்ள தெளிவாக இறைவன் வந்து இந்த அவனுடைய அடியார்களுக்கு இப்படி சொல்கிறான். இந்த குரான், இந்த குரான் என்பது ஒரு மனிதன் வந்து வாழ்நாளில் ஒருவன் வந்து அவசியம் படிக்கணும். ஒவ்வொரு மனிதரும், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இந்த குரானில் அவன் பிறந்த நாள் முதல் அவன் இறப்பு வரையிலும் நடக்கக்கூடிய நன்மை தீமையான விஷயங்கள், எப்படி எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது, இந்த இறப்பிற்கு பின் நிரந்தரமான ஒரு வாழ்வு இருக்கே அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம எப்படி அது இருக்க போகிறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்கு. இப்போ எல்லாமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மேகசின், அதாவது அந்த பத்திரிகைகள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, குரான் மட்டுமே இறைவனால் அருளப்பட்டது. இந்த திருமறையாம் திருக்குறானை ஒவ்வொரு மனிதரும் படிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அந்த மறுமையில சொல்றா, மறுமை என்பது அந்த இறப்பிற்கு பின் இருக்கக்கூடிய அந்த இறைவன் வழங்கக்கூடிய நிரந்தரமான ஒரு இடம். அந்த மறுமையில் இவர்கள் பற்றி தீர்ப்பு கூற பெற்றதும் சைத்தான் இவர்களை நோக்கி சொல்வான். சைத்தான் தான் இவ்வளவு நாள் வழிகெடுதான். அந்த சைத்தான் தானே சிலை மூலம் சிலையை வணங்கு, நீ மரத்தை வணங்கு, நீ சூரியனை வணங்கு இப்படின்னு வந்து மனதில் போட்டு அவர்களை திசை திருப்பினான். அந்த ஷைத்தான் சொல்லுவான் இவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை வாக்களித்திருந்தான். உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி தான், நீ அவனை தான் வணங்கணும்னு வாக்கு உங்களுக்கு கொடுத்திருந்தான். நானும் உங்களுக்கு வாக்கு தந்தேன், ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வழக்கில் வாக்கில் மாறு செய்து விட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானே அந்த வாக்கு, அதை நான் மாறு செஞ்சிட்டேன். நீ என்ன வணங்கணும்னு நான் சொல்லிட்டேன், உங்க உள்ளத்துல போட்டுட்டேன் அப்படின்னு அவன் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் பேசுகிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பாருங்க, நான் உங்களை அழைத்தேன், அப்பொழுது நீங்கள் என் அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் வாங்க சிலையை வணங்குங்க சூரியனை வணங்குங்கன்னு உள்ளத்தில் நான் போட்டப்பா, நீங்கள் அதையும் ஏற்றுக்கிட்டீங்க. என்ன? அப்போது நீங்கள் என் அழைப்பினை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கு உங்கள் மீது எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஆகவே நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள், என்னை மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. உங்களுக்கும் வாக்கு கொடுத்தா எங்களுக்கு வாங்க கொடுத்தான், பட் நான் அவங்க இறைவன் கொடுத்த வாக்கில் நான் வந்து கொஞ்சம் மாறு செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களையே நீங்கள் நிந்தித்துக் கொள்ளுங்கள், என்னை நிந்திக்காதீங்க. உங்களை நான் காப்பாற்றுபவன் அல்ல, உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது, நீங்களும் என்னை காப்பாற்றுகிறவர்கள் அல்ல. நீங்கள் முன்னால் என்னை அல்லாஹுக்கு இணையாக்கி கொண்டிருந்ததையும், நீங்கள் அல்லாஹுக்கு இணையாக என்னை வந்து சிலையாக வணங்கினீங்க, சூரியனாக வணங்கினீங்க, சந்திரனாக வணங்கினீங்க, அனைத்து பொருட்களாகவும் நீங்கள் உங்கள் உலகத்தில் போட்டதுபடி நீங்கள் வணங்கினீங்கல்லவா, அந்த மாதிரி அந்த நீங்கள் வணங்கியதும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன். இப்போ நான் நிராகரித்துட்டேன், அப்பயே நான் நிராகரித்துட்டேன், நீங்கள் தான் என்னை வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு இறைவன் சொல் அவன் சைத்தான் சொல்கிறான். நிச்சயமாக அக்கிரமக்காரர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு என்று யார் கூறுவா? இறைவன் கூறுவான். அல்லாஹ் நம்மளை படைத்த ஏக இறைவன் கூறுவான். அடுத்தது ஈமான் கொண்டவர்களுக்கு, ஈமான்னா படைத்த எண்ணெயை வணங்குபவர்களுக்கு ரெண்டு வார்த்தை சொல்கிறான். அது நிறைய சொல்கிறான், ஒரு ரெண்டு இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சுக்கிறேன். எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ, ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தல், அவர்கள் கட்டளை பிரகாரம் அவர்கள் காட்டி தந்த வழி பிரகாரமும் வாழ்வதுதான் ஈமான் என்பது. இவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழித்தவரை செய்து விடுகிறான். மேலும் அல்லாஹ் தான் எதை நாடுகிறானோ அதை செய்கிறான். இவை அல்லாஹுவின் வரையறைகளாகும். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வரையறை. எவர் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் சுவனபதிகளில் பிரவேசிக்க செய்வான். அதன் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பார்கள். இது மகத்தான வெற்றியாகும். எவன் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அல்லாஹுவையும் மாறு செய்து அல்லாஹ்வுடைய தூதரையினுடைய செயல்முறைகளையும் பின்பற்றி வாழ தவறுவது இதுதான். எவன் அல்லாஹுவுக்கும்
அவன் தூதருக்கு மாறு செய்கிறார்களோ, இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகிறானோ, அவனை நரகில் புகுத்துவான். அவன் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவான். மேலும் அவனுக்கு இழிவான வேதனையுண்டு என்று திருமறை குரானில் அல்லாஹ் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு அடியார்களுக்கும் தான் படைத்த இந்த வேதத்தில் சொல்லுகிறார். எனவே எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குரான் என்பது மனிதர்களால் படைக்கப்பட்டவை அல்ல. இது ஒரு இதிகாசம் கிடையாது. இது ஒரு கதை கிடையாதுங்க. உண்மை சம்பவம், இறைவனுடைய வார்த்தை. இறைவன் தந்த இந்த திருமறையாம் திருக்குறானை ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளும் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தொடர்பு கொள்ள இந்த குரான் உங்களுக்கு அன்பளிப்பாக நாங்கள் தர இருக்கிறோம். நீங்கள் இந்த காணொலியின் கீழே ஓடிக்கொண்டிருக்கின்ற பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இதை பெற்று இந்த உலகிலையும் வெற்றியை பெற்று மறுமையிலையும் வெற்றி பெறுமாறு நான் இல்லாமல்லை ஏக இறைவனை வேண்டிக் கொண்டவனாக அவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.